ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமாக சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார்ன் சீஸ் பால்ஸ் இதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சூப்பரான இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த கார்ன் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி ஒரு கார்ன் எடுத்திருக்கேன். எடுத்து கார்னை நல்லா வேக வச்சுட்டு உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட எதுவுமே சேர்த்த வேண்டாம், தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் என்னை வேக வச்சு வச்சுருக்கோம். சும்மா அப்படியே ஒரு திருப்பு திருப்பினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒன்று ரெண்டு அரைச்சிருக்கிற இந்த கார்ன் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கார்ன் வந்து அப்படியே வேக வச்சு எடுத்தோடனே சுட சுட மிக்ஸியில் போட வேண்டாம். அப்படியே ஆறினதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு இது கூட கொஞ்சமாக கொடமிளகா அப்படிப்படியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே துருவின கேரட் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பட்டாணியை கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடிப்பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு இது மேலே இப்போ பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை அப்படி தூவி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவு ரவையை சேர்த்துக்கிறேன். நல்லா பைண்டிங்காக இந்த ரவை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் தெளிக்கவே வேண்டாம், இப்படியே எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வேணா இன்னும் கொஞ்சம் ரவை கூட தூவிக்கலாம். எனக்கு இதே சரியா இருந்தது, இப்படி விட்டுட்டேன் பாருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ரவை கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி இதை லேசாக சின்னதாக வடை தட்டுற மாதிரி அமுத்தி விட்டுட்டு இதுக்கு நடுவில் சின்ன சின்னதாக சீஸ் அப்படியே கட் பண்ணி வைக்கலாம். சீஸ் வச்சதுக்கப்புறமா இதையே அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி முதல் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ பணியாரக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்கணும். இந்த பக்கம் பணியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஒரு பாலாக எடுத்து போட்டு நல்லா 2 பக்கம் வேக வச்சு எடுக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே சூப்பராக ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு. திருப்பி விடலாம். மெதுவாக அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் திருப்பி விடலாம். கார்ன் சும்மா எப்போவுமே வேக வச்சு சுண்டல் மாதிரி பண்ணி கொடுப்போம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரும்போது. இப்போ எல்லாத்தையும் அப்படி திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். இன்னொரு பக்கம் வேகட்டும். 2 பக்கம் வெந்து சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு தொட்டுக்க ஒன்றுமே வேண்டியதில்லை. வேணும்னா குழந்தைகளுக்கு சாஸ் ஊற்றி கொடுக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். கார்ன் கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து உள்ளே சீஸ் வச்சு செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி. ஈவினிங் டைம் வித்தியாசமான இந்த கார்ன் சீஸ் பால்ஸை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.